அண்ணு பாப்பு லிசன் ஹியர் கவனிங்கடா கண்ணா யூனிட் சர்க்கிள் நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஐ போஸ்டட் ஒன் வீடியோ ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அலோ இந்த முதல் கால் பகுதிக்கு மட்டும் போட்டிருக்கிறேன் சரியாடா கண்ணா இப்போ நல்லா கவனிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு முதல் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எக்ஸ் எக்ஸ் டேஷ் Y dash. Rightங்களா? அடுத்தது இப்போ பாயிண்ட் பிளாட் பண்ணனா நாம ஆக்சுவலா எப்படி பிளாட் பண்ணுவோம் x, y ரைட்டா x coordinate y coordinate அப்ப இங்க வர்ற பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படினா cos theta, sin theta The point will be in the form of cos theta, comma sin theta. Why it is in the form of cos theta and sin theta? I explained in the previous video itself. போன வீடியோலயே சொல்லிருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் கவனிங்க. So this point first suppose you think that this is a point P. How will you represent the point in your graph? X comma y. That is the horizontal distance. Then the vertical, isn't it? So that is on. I told you this is a unit circle. This is a unit circle. So if you see that this is the theta. This is theta. That is suppose if you take this point, in the point at the thing na, in the theta enna na 30 degree. Idha enna daga na 30 degree ki varum. Right engla? Appa nalla gavani. This is opposite side. எதிர் பக்கம் திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைடு திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைடு அடுத்துள்ள பக்கம் சோ அப்ப இந்த பாயிண்ட பிளாட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எந்த மெஷர்மென்ட் வரும் உங்களுக்கு திஸ் அட்ஜசன்ட் சைடு அடுத்துள்ள பக்கத்தோட மெஷர்மென்ட் தான் வரும் அதனால தான் என்ன சொல்றோம்னா காஸ் தீட்டா அடுத்து இது என்னது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஆப்போசிட் சைடு திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு That is y coordinate. So sin theta. So the point will be in the form of cos theta and sin theta. இங்க plot பண்ற எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன ஃபார்ம் cos theta, comma sin theta. இது நல்லா புரிஞ்சுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர் அடுத்தது குவாட்ரண்ட் அடுத்து என்னது குவாட்ரண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஹவு த பாயிண்ட்ஸ் வில் பி இந்த ஃபர்ஸ்ட் கால் பகுதியில புள்ளிகள் எப்படி இருக்கும்னா பிளஸ் எக்ஸ் கமா பிளஸ் ஒய் ரைட்டா இது செகண்ட் குவாட்ரண்ட் இரண்டாம் கால் பகுதி அப்ப மைனஸ் எக்ஸ் கமா பிளஸ் ஒய் செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட் தட் இஸ் மைனஸ் எக்ஸ் கமா மைனஸ் ஒய் மூன்றாம் கால் பகுதி இதுல உள்ள புள்ளிகள் எப்படி இருக்கும் மைனஸ் எக்ஸ் கமா மைனஸ் ஒய் At the fourth quadrant, நான்காம் கால் பகுதி plus x, minus y. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா இல்ல இல்லையா இப்ப இந்த பாயிண்ட்ஸ் இந்த நாலு பாயிண்ட்ஸும் மார்க் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா இங்க வர பாயிண்ட் என்ன பாயிண்ட் இங்க வர பாயிண்ட் என்ன பாயிண்ட் திஸ் இஸ் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் திஸ் இஸ் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் சோ த பாயிண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் ஹவ் இட் வில் பி த எக்ஸ் அச்சின் மீது உள்ள புள்ளிகள் என்னது அப்ப எக்ஸ் ஆய தொலைவு இருக்குது புரியுதுங்களா த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் தேர் பட் இஸ் தேர் எனி வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இதுல ஏதாவது வெர்டிகல் இருக்குதா இல்ல அப்ப 1,0 ரைட்டா This is 1,0. This is positive direction. Isn't it? Here, when you plot this point, what will you get? -1,0. This is also on x-axis. But negative side of the x-axis. So, -1,0. Next, positive side of y-axis. இது வந்து என்னது குறையன் உடையது இல்லையா குறையன் பகுதி x அச்சுல இது y அச்சுல மிகையன் பகுதி y ஆக்சஸ்ல பாசிட்டிவ் இது
அப்ப இங்க என்ன வரும் x கோஆர்டினேட் இஸ் 0 y கோஆர்டினேட் இஸ் 1 புரியுதுங்களா இதுல என்ன இருக்குது ஆல்டிட்யூட் ஹைட் இருக்குது பட் இந்த ஹாரிசோண்டல் டிஸ்டன்ஸ் கிடையாது அதனால 0 கமா 1 தி பாயிண்ட் ஆன் y ஆக்சஸ்ல x கோஆர்டினேட் 0 ரைட்டா அதே மாதிரி இங்க இது நெகட்டிவ் சைடு இங்க வரதெல்லாம் என்னது நெகட்டிவ் வேல்யூஸ் அப்ப இங்க என்ன வரும் நமக்கு 0 comma minus 1 என்னடா கண்ணா வரும் 0 comma minus 1 y ஆக்சஸ்னா x கோஆர்டினேட் 0 x ஆக்சஸ்னா y கோஆர்டினேட் 0 அப்படி மாத்திக்கும் x னா y க்கு 0 y னா x க்கு 0 இவ்வளவுதான் அதே மாதிரி பாசிட்டிவ்னும்போது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் சைடு வரும்போது நெகட்டிவ் வந்துருக்கு இவ்வளவுதான் சேஞ்சஸ் இங்கேயும் அப்படிதான் ரைட்டா சோ இந்த நாலு பாயிண்டும் ஓகேவா ஓகேவா ஓகே இல்லையா ரைட் அடுத்தது நல்லா கவனிங்க இது எப்படி எழுதணும் அப்படின்றத பாருங்க தி பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும் அப்படினா நல்லா கவனி ஒண்ணா இதுல இருந்து கூட ஆரம்பிக்கலாம்டா கண்ணா இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படினா எப்படி ஆரம்பிக்கணும்னா நல்லா கவனி லிசன் டு மீ ரூட் 3 ரூட் 2 ரூட் 1 ரூட் 3 root 2 root 1 இப்ப இங்க root 1 தான முடிஞ்சிருக்கு அப்ப இங்க என்ன எழுதணும் அப்படினா இந்த லைனோட கோஆர்டினேட் ரைட்டா انا கொஞ்சம் எழுதணும்ன்றதுக்காக இப்படி எழுதுறேன் இப்ப இங்க என்ன முடிஞ்சிருக்கு 1 னு முடிஞ்சிருக்கு அப்ப இங்க என்ன எடுக்கணும்னா root 1 இப்ப இந்த ப்ளூ கலருக்கு ரைட்டா இங்க என்னது root 2 அடுத்து இங்க green கலருக்கு என்னது root 3 ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு பாருங்க அடுத்து இங்க root 3 னு முடிஞ்சிருக்குதா அடுத்து இந்த green கலருக்கு என்னது root 3 இங்க என்ன நம்பர் முடியதோ அந்த நம்பர் அடுத்து இங்க என்னது root 2 அடுத்து இதுக்கு root 1 புரியுதுங்களா அடுத்து இங்க என்ன முடிஞ்சிருக்கு root 1 அப்ப இங்க என்னது root 1 root 2 இது என்னது root 3 இதுல ஏதாவது டிஃபிகல்டி இருந்துச்சாடா கண்ணா இல்ல ஏதாவது டிஃபிகல்டி இருந்துச்சா இல்ல அதே மாதிரி இங்க நல்லா கவனிங்க root 3 னு வந்துச்சா 3 2 1 னு போட்டோமா இங்க என்ன போடணும் அப்படினா 1 2 3 1 root 1 root 2 root 3 ரைட்டுங்களா மாறி வருது வேற ஒண்ணுமே கிடையாது அடுத்து இங்க என்ன முடிஞ்சது root 3 அப்ப இங்க என்ன வரும் root 3 root 2 root 1 இங்க root 1 னு தான முடிஞ்சது அப்ப இங்க என்ன வரணும் root 1 அப்படி தெரியலனா கூட இங்க மாத்திக்கலாம் 3 இருந்தா 1 வேற ஒண்ணும் இல்ல இந்த root 2 root 2 மட்டும் ஈக்குவலா வரும் அடுத்து இங்க என்னது root 3 1 2 3 3 ல முடிஞ்சிருக்கா அடுத்து அப்ப இங்க என்ன வரும் root 3 root 2 root 1 இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா ரொம்ப சிம்பிளா கண்ணா இதை எழுதது ஒரே ஒரு நிமிஷம் போதும் உங்களுக்கு நான் டீச் பண்றதுக்காக ரொம்ப பொறுமையா சொல்றேன் அவ்வளவுதான் Since I am teaching you, I am teaching slowly. இதெல்லாம் என்ன வரும்னா நல்லா கவனிங்க divided by 2 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 பாருங்க எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு ரைட்டுங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இப்ப இதல நீ வந்து இப்ப நான் வந்து என்ன பண்ணானே இந்த ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சர்க்கிள் இப்படி எடுத்த நீங்க இப்ப இதல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனா 3 2 1 1 2 3 ரைட்டுங்களா 3 2 1 1 2 3 அப்படியே எழுதிக்கலாம் √3 √2 √1 √1 √2 √3 அதே மாதிரி இங்க என்னது இங்க முடியும் போது ரைட்டுங்களா root 1 root 2 root 3 மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் ஆ எழுதிக்கணும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணலாம் உனக்கு எப்படி கன்வீனியன்ட் அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ட் யூ டு இட் இப்ப குவாடினேட்டா உனக்கு வேணும் இப்பதான் இந்த குவாட்ரன்ட்ட பார்க்கணும் புரியுதுங்களா இது என்ன பார்க்கணும் நீங்க குவாட்ரன்ட் போத் ஆர் பிளஸ் சோ இஸ் இட் நெசசரி டு சேஞ்ச் இட் ஹியர் நோ नीड சோ பாயிண்ட்ஸ் ஆர் ஹியர் டு யூ ஃபாலோ சோ ரூட் 3 by 2, this is nothing but root 1 is 1 only. Root 3 by 2, comma 1 by 2. Both are same only.
Understand? So after understanding this, you can write like this. After completing this, while you are writing, you can write one itself. Since for the competitive exam purpose, I am doing like this. புரியுதுங்களா? இப்போ போட்டித் தேர்வெல்லாம் போகும்போது இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி எல்லாம் எழுதுனீங்கன்னா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இது வந்தவுடனே மட்டும் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கோங்க. சரியாடா கண்ணா? என்னது? ரூட் டூ பை டூ, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ டிவைடட் பை டூ, கேன் பி ஸ்பிளிட்டட் இன்டு ரூட் டூ இன்டு ரூட் டூ. சோ ரூட் டூ ரூட் டூ கெட் கேன்சல்டு. வாட் இஸ் ஹியர்? ஒன். சோ ஒன் பை ரூட் டூ, this is nothing but 1 by root 2 comma 1 by root 2. This is nothing but 1 by 2 comma root 3 by 2. Is it okay? Next, minus x, what is here? Minus x plus y. Minus x plus y. So what you have to put here? Minus, minus, minus. So points are ready, isn't it? Here what is it? Third quadrant. Both are minus, isn't it? So minus, 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 minus. Do you follow? Here what is it? Plus, minus. So y coordinate is minus. Y coordinate is the minus. So minus, minus, minus. Is it clear for you? Every one of you? If you want to change and write also, you can change and write. Just let me change the color. What is it? This is nothing but minus 1 by root 2 comma root 3 by 2. This is minus 1 by 2 comma 1 by 2. This is minus root 3 by 2 comma 1 by 2. This is nothing but minus root 3 by 2 comma minus 1 by 2. This is minus 1 by 2 comma minus 1 by root 2. Sorry. Not 2. 1 by root 2. 1 by root 2. Minus 1 by root 2 comma minus 1 by root 2. Right, Agana? Next, minus 1 by 2 comma minus root 3 by 2. This is. Do you follow? This is root 2. Minus 1 by root 2. 1 by root 2. Here minus 1 by root 2, minus 1 by root 2. Here what? 1 by 2 comma minus root 3 by 2. But this is not necessary. What you are writing here, it is not necessary. This value, it is more than enough to substitute. Because you know the calculation. You know the calculation. So, after substituting, you can write it. Understand? But even though some students, they want me to write this. So, I am writing. This is what? 1 by root 2. சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எழுதியே கொடுத்துருங்க மிஸ் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் எழுதுறேன். மைனஸ் ஒன் பை ரூட் டூ. ஹியர் ரூட் த்ரீ பை டூ கமா மைனஸ் ஒன் பை டூ. இஸ் இட் ஓகே? சோ வாட் இஸ் த வேல்யூ? திஸ் இஸ் நத்திங் பட் ஜீரோ. திஸ் இஸ் ஜீரோ டிகிரி. திஸ் இஸ் வாட்? ஜீரோ டிகிரி. This is 0 degree. This is 30. This is 30 degree. This is first one is plus 30. With the axis, y, near to the axis always plus 30. Near to the axis always plus 30. Plus 30 degree. Here always plus 15. Here always plus 15. Do you follow? So 30. Next one is what? 45. Here what? 45 degree. Here 60 degree. Here 90 degree. Here
90 degree. Here what you must write? Plus 15. Here plus 30, here plus 30, here plus 15. Here it is what? Plus 30. Here what you have to write? Plus 30, that is 120. Here only 15, because it is near to the axis. Not plus 15, this is plus 30. Here you see. So 90 plus 30, 120. இங்க என்ன பண்ணுன்னா இந்த அச்சு கிட்ட எக்ஸ் அச்சு ஒய் அச்சு கிட்ட வர்றது மட்டும் 30 30 கூட்டணும். அப்ப 90 plus 30 120. புரியுதுங்களா? அப்ப 120 plus 15, 120 கூட்டல் 15. அப்ப இது என்ன வரும்? 135. அடுத்து என்னது? பிளஸ் 15 இது. புரியுதுங்களா? அப்ப என்ன வரும் இதுல? 150. அடுத்தது பிளஸ் 30, ரைட்டுங்களா? அப்ப இங்க என்ன வரும்? 180, 180 டிகிரி. அடுத்து என்னது? பிளஸ் 30. அப்ப என்ன வரும்? 210, 210. இங்க என்னது? பிளஸ் 15, 225, 225. அடுத்து என்னது? பிளஸ் 15. அப்ப என்ன வரும்? 240, 240. இங்க என்னது? பிளஸ் 30. So 270 degree, 270. இங்க என்னது? பிளஸ் 30. அப்ப இங்க என்ன வரும்? 300. என்னடா என்ன வரும்? 300. இங்க என்னது? பிளஸ் 15, 15 கூட்டணும். சோ 315. இங்க என்ன கூட்டணும்? 15. அப்ப 330. அடுத்தது இங்க என்ன கூட்டணும்? 30 கூட்டணும். அப்ப என்ன வரும்? கம்ப்ளீட் ரொட்டேஷன். அப்ப 0 degreenாலும் இதுதான், 360 degreenாலும் இதுதான், ரைட்டுங்களா? 360 degreenாலும் இதுதான். சோ இப்ப தீட்டாவா நம்ம கொடுத்துட்டோமா என்னென்ன டிகிரின்னு. இப்ப இது என்ன வேல்யூன்னு பாருங்க. புரியுதுங்களா? இது என்னது? காஸ் 0, கமா சைன் 0. சோ காஸ் 0 வாட் இஸ் த வேல்யூன்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடலாம், சைன் 0ன்னு சொல்லிடலாம். இது என்னது? காஸ் 30, கமா சைன் 30. அடுத்தது காஸ் 45 டிகிரி, கமா சைன் 45 டிகிரி. இது காஸ் 60 டிகிரி, கமா சைன் 60 டிகிரி. Do you follow? So like this you can do it. But here you see, suppose pi la kudukkanona, in terms of pi, this is very easy. In the first quadrant giving in terms of pi na, idu enna adu? Irunga irukala vera color irukku. So idu enna adu? Pi by 6. Puridungala? Ipa cos 30 indradhu bala cos pi by 6, sin pi by 6 nu ezhudalam. Adutha idu enna adu? பை பை 4. இங்க 45 வர்றதுனால 4, இங்க 3 வந்தா 6, 6 வந்தா என்னது? 3. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இது என்னது? பை பை 2. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் தெரிஞ்சதுனால நம்ம எப்படி எழுதணும், இல்ல அப்படின்னா ஈஸி வேவா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது பாருங்க, இது ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணிட்டு இத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். இது என்னது? 2π. இது என்னடாக்கனா? 2π. இது என்னது? பை பை 2. நல்லா கவனி, இதுவும் அப்படிதான், ரொம்ப ஈஸி. 2π. இது என்னது? பை பை 2. இது என்னது? பை. இது என்னது? 3π/2. ஃபர்ஸ்ட் இந்த நாளையும் தனியா எழுதிக்கும். 217 சொல்றதுக்கு பதிலா அவங்க என்னன்னு கேட்பாங்க? 3π/2 கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்க? 3π/2. அப்ப காஸ் 3π/2னா என்னது? 0. சைன் 3π/2னா என்னது? -1. அது மாதிரி வரும். சோ இந்த நாளையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனி, இந்த மூணு லைன் தான் நமக்கு இல்லையா? ஒன்னும் கிடையாது, அதே மாதிரி நம்ம போட்ட மாதிரியே போட்டுக்கோ. இங்க என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 3 4 6 3 4 6. இல்ல அப்படின்னாலும் 6 4 3. இதானா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, ரைட்டுங்களா? இது என்ன பண்ணும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல சொன்ன மாதிரிதான், 3 வரும்போது என்ன வரும்? 6 வரும். 4க்கு 4 வரும். 6க்கு என்ன வரும்? 3 வரும்.
ரைட்டுங்களா? இப்ப இங்க த்ரீல தானே முடிஞ்சிருக்கு, அப்ப இங்கேயும் என்ன வரணும், த்ரீல தொடங்கணும். த்ரீ போர், இங்க என்ன வரும், சிக்ஸ். இங்க எதுல முடிஞ்சிருக்கு, சிக்ஸ்ல முடிஞ்சிருக்கு. அப்ப இங்க என்ன எழுதலாம், சிக்ஸ் போர் த்ரீ. இங்க என்ன பண்ணலாம், த்ரீ போர் சிக்ஸ். இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா சொல்லுங்க பாக்கலாம். அடுத்தது இங்க என்ன பண்ணிக்கணும்னா பை போட்டுக்கணும். பை பை சிக்ஸ், பை பை போர், பை பை த்ரீ. இங்க நல்லா கவனிக்கணும் கண்ணே, இங்க வெறுசா பை வராது. இங்க என்னன்னா நல்லா கவனி, பிளஸ் ஒன், புரியுதுங்களா? இங்க என்ன இல்ல, மைனஸ் ஒன். இது நெகட்டிவ் தானே, இது வந்து பிளஸ் ஒன். இது ஃபுல்லா இது என்னது, மைனஸ் ஒன். அதனால த்ரீ மைனஸ் ஒன் என்னடா கண்ணா, த்ரீ மைனஸ் ஒன் என்ன, டூ. புரியுதுங்களா? இங்க என்ன இருக்கு, மைனஸ் ஒன்னு இருக்கு. அப்ப மூணு கழித்தல் ஒன்னு என்னது, ரெண்டு. அப்ப இங்க என்ன போட்டுக்கணும், ரெண்டு பை. அடுத்த நாலுல ஒன்னு போச்சுன்னா என்னது, மூணு. அப்ப என்னது, த்ரீ பை. புரியுதுங்களா? இது என்னது, போர் மைனஸ் ஒன். இது என்னது, த்ரீ மைனஸ் ஒன். இது அண்டர்ஸ்டாண்டிங்காக. அடுத்து இங்க என்ன வரும், சிக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் வாட், ஃபைவ். அப்ப ஃபைவ் பை பை சிக்ஸ். இது என்னது, டூ பை பை த்ரீ, த்ரீ பை பை போர், ஃபைவ் பை பை சிக்ஸ். அதே மாதிரி இங்க புரியுதுங்களா, இந்த பக்கம் வந்து மைனஸ் ஒன்னு வச்சிருக்கோம், ரைட்டா? இங்க என்ன பண்ணிக்கிட்டோம்னா மைனஸ் ஒன். கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பிளஸ் ஒன். இந்த பக்கத்துக்கு என்ன பண்ணிக்கணும், நம்ம பிளஸ் ஒன், ரைட்டா? அப்ப சிக்ஸ் பிளஸ் ஒன் என்னது, செவன். இப்ப செவன் பை. இங்க என்ன வரணும், பிளஸ் ஒன். அடுத்த இங்க போர் பிளஸ், புரியுதுங்களா? இங்க என்ன வரணும் நமக்கு, போர் பிளஸ் ஒன், ரைட்டா? போர் பிளஸ் ஒன் என்ன அடிக்கண்ண, ஃபைவ். அப்ப ஃபைவ் பை பை போர். அடுத்த த்ரீ பிளஸ் ஒன் என்னது, போர் பை பை த்ரீ. அப்ப இதுக்கு எப்படி மிஸ் எழுதுறது, இது அழகா சொல்லிடுவோம். இது மைனஸ் ஒன் இந்த மூணுக்கு, இந்த மூணுக்கு என்னது, பிளஸ் ஒன். ஃபார் தீஸ் த்ரீ மைனஸ் ஒன், ஃபார் தீஸ் த்ரீ பிளஸ் ஒன். இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைம் நம்பர் பிளஸ் டூ, அடுத்தது பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ். அப்ப த்ரீ பிளஸ் டூ என்னது, ஃபைவ். சோ ஃபைவ் பை பை த்ரீ, த்ரீ ஹண்ட்ரடுக்கு. அடுத்து இது என்னது, போர் பிளஸ் த்ரீ என்னது, செவன். செவன் பை பை போர். இங்க சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் என்னது, லெவன். சோ லெவன் பை பை சிக்ஸ், ரைட்டா டாக்கண்ணா? புரியுதா புரியலையா? அதனால நீங்க இப்படியே எழுதினாலும் சரி, இல்ல இந்த த்ரீ போர் சிக்ஸ் இந்த க்ளூல எழுதிக்கோ. தேர்ட்டீனா த்ரீ மீன்ஸ் சிக்ஸ், போர் மீன்ஸ் போர், சிக்ஸ் மீன்ஸ் த்ரீ. சோ த்ரீ போர் சிக்ஸ், சிக்ஸ் போர் த்ரீ. சோ வாட் யூ ஆர் பினிஷிங் த நம்பர், வாட் யூ ஆர் பினிஷிங் திட், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் தட் நம்பர். இங்க எந்த நம்பர்ல முடிக்கிறியோ அந்த நம்பர்ல தொடங்க. இப்ப த்ரீ போர் சிக்ஸ்ன்றோம், அப்ப இங்க என்ன வரும், சிக்ஸ் போர் த்ரீ. அதனால இந்த இடத்து இந்த க்ளூ வந்து எல்லா குழந்தைக்குமே தெரியும், பிகாஸ் ப்ரீவியஸ்லி வி ஸ்டடி. அதனால இந்த டிகிரியிலேயே கேட்டாலும் இந்த வேல்யூ எழுதலாம், இல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைல கேட்டாலும் நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? இப்ப காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பதிலா அவங்க என்ன கேட்கலாம், காஸ் பை பை போர். இது என்ன கேட்கலாம், சைன் பை பை போர். கேட்கலாமா கேட்கக்கூடாது? இதுல அப்படிதான், காஸ் த்ரீ பை பை டூ. அடுத்து என்னது, சைன் த்ரீ பை பை டூ. இப்படி கேட்டாலும் இந்த வேல்யூஸ் இங்க எழுதலாம், சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? சரி, இதோட இது முடியல. இது வந்து யூனிட் சர்க்கிள் சைன் காஸ். டான் கேட்டா இட் இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சோ டான் ஜீரோ இஸ், tan 0 is 0 by 1, that is 0. tan 30 is 1 by root 3. tan 45 is 1 by 1, that is 1. tan 60 is root 3 by 1, that is root 3. tan 90 is 1 by 0, that is not defined. Do you follow?
So tan 180 is root 3 minus root 3 by 1. Minus root 3 by 1, that is minus root 3. Do you follow? Here, minus 1. Here, minus root 3. So, in the same way, you can find it for tan also. Understand? Tan theta also, if they are asking from the unit circle itself, you can find out the value for tan theta, tan 150, tan 135, tan 270, tan 5 pi by 4, tan 7 pi by 6, tan 11 pi by 6. Like that, if they ask also, very well you can do it. Thank you. Thank you so much.